ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிளி சமையல். நாம் இன்றைக்கி பொங்கல்னால பொங்கலுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷான பார்த்தீங்கன்னா ஒரு காய் வச்சு குழம்பு செய்ய போகிறேங்க. இப்போ பொங்கல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த காயெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்ன காயின்னு பார்த்துருவோங்க. இப்போ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பீன்ஸு. இப்போ இது வந்து பூசணிக்காய்ங்க, அரசாணிக்காய் சொல்லுவாங்க பூசணிக்காய். அப்புறம் தக்காளி, அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, கோஸு, கேப்சிகம், முள்ளங்கி, அவரைக்காய், இது வந்து நோட்கோல், பட்டாணி, வெங்காயம். அடுத்தது இதுக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இவ்வளோதாங்க. இப்போ 11 காய் எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கழுவிட்டு எல்லாம் நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்லா காயும் நறுக்கியாச்சு. நம்ம கத்திரிக்காயை தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியில் வந்து இப்போ நம்ம எல்லா காயும் போட்டுட்டு, நம்ம இந்த மண் சட்டியில் இப்போ எல்லா காயும் போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், மண் சட்டியில் எல்லா காயும் போட்டாச்சு. இப்போ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ குழம்பு அதுக்கு தகுந்த காய் எடுத்துக்கலாங்க. இப்போது இதுக்கு மஞ்சத்தூளோ உப்பும் சேர்த்து நம்ம இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. தண்ணி நிறைய விட வேண்டியதில்லை, கம்மியாக விட்டால் போதும். காய் வேகிற அளவுக்கு விட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி இப்போ இதை வேக வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். இந்த காய் வேகட்டுங்க ஒரு 10 நிமிஷம். இந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன செய்யலான்னு பார்ப்போம். அந்த காய் வேகக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு பீஸு. இதை நறுக்கி மிக்சியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூனும், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனும், 2 வரமிளகாய், ஜீரகம் வந்து 1 கால் டீஸ்பூன் எடுத்து இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து வச்ச புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, இவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட இந்த தேங்காயோடு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட்டாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், இது நம்ம லைட்டாக ஜீரகம் லைட்டாக வந்து வறுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் 1 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்துட்டு 1 நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தட்டில் கொட்டிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. நான் இப்போ அந்த ஜீரக மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து நான் சாம்பார் பொடியும் போட்டுக்கிறேங்க. ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். நான் போட்ட காய் அளவுக்கு 2.5 ஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இது லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த காய் வெந்துருச்சு. நாம் இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம அதுலேயே வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் புளி தண்ணியும் விட்டுட்டேன். இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் விட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொதிச்சதுன்னா இது நல்லா திக்காயிடும். ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, காய் வெந்துருச்சு. இந்த புளியும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும், கமகமன் வாசனையாக இருக்குங்க. இப்போ இது கொதிக்கும் போது ஒரு கொதி வரட்டும். இப்போ சால்ட் வந்து நம்ம பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் சேர்க்கலை, பீர்க்கங்காய் இதெல்லாம். நீங்கள் அந்த காயெல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒத்தப்படையில் வந்து 5 காய் இல்லை 7 காய், 9 காய், நம்ம எவ்வளோ இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ அவரைக்கொட்டை, மொச்சைக்கொட்டை இதெல்லாம் இருந்தால் நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் இல்லாதனால நான் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு 11 காய் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வெள்ளைப்பொங்கலுக்கு செஞ்சு சைடில் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம், தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சு பாருங்கள், கடாய் வச்சு கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிச்சிடலாம். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சோடனே
சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே அந்த பச்சை மிளகாயும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பச்சை மிளகாயும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி இருக்குங்க. நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுறோம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த குழம்புல எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா ஒரு சும்மா எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதுங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, பச்சரிசியில் நம்ம வெள்ளை பொங்கல் செஞ்சாச்சு. இப்போது இந்த வெண்பொங்கலுக்கு நம்ம அப்படியே மணம் பச்சரிசி மணம் அந்த சாதம் ரொம்ப அப்படியே அந்த பொங்கல் வாசத்தோடு சூப்பராக கமகமன்னு இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம இந்த 11 காய் வச்சு குழம்பு செஞ்சுருக்கோங்க. இப்போ இதோடு அதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பச்சரிசி சாதத்துக்கும் இந்த 11 காய் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கலை. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் வந்து அன்னக்கிளி சமையல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ இது பொங்கலுக்கு தான் இந்த குழம்பு செய்யணும்னு இல்லைங்க. நம்ம 10 டேஸ் ஒன்ஸு இது ஹெல்த்தியானது இல்லையா, வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நம்ம 10 டேஸ் ஒன்ஸு இது வந்து இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.